தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் இளம் நடிகர்களில் ஒருவரான இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் அடுத்து நடிக்க இருக்கும் படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்கிறாராம். பென்சில் படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமான ஜி வி பிரகாஷ் பென்சில் வெளியாகாத நிலையில் அடுத்து வெளிவந்த டார்லிங் படத்தின் மூலம் கதாநாயகனாக தமிழ் திரையுலகில் அடியெடுத்து வைத்தார். டார்லிங் படத்தின் மூலம் வெற்றி ஹீரோவாக மாறிய ஜி வி பிரகாஷ் குமார் கையில் தற்போது அரைடசன் படங்கள் இருக்கின்றன. ஒரு பக்கம் நடிப்பு, மறுபக்கம் இசை என்று பயங்கர பிஸியாக இருக்கிறார் ஜி வி பிரகாஷ். த்ரிஷா இல்லன நயன்தாரா படம் தற்போது ரிலீஸுக்கு தயாரான நிலையில் உள்ளதா? அதனை அடுத்து பாட்ஷா என்கிற ஆண்டனி, கெட்ட பயசார் இந்த கார்த்திக் போன்ற படங்கள் ஜி வி பிரகாஷ் குமார் கையில் உள்ளதா? இத்தனை நாட்கள் காதல் மற்றும் த்ரில்லர் கலந்த படங்களை நடித்து வந்த ஜி வி தற்போது பாண்டியராஜ் உதவியாளர் பிரசாந்த் இயக்கும் புதிய படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்க இருக்கிறாராம். ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமாக உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு வரும் செப்டம்பர் மாதத்தில் தொடங்கியிருக்கிறதா?